வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் இப்போ நம்ம ஒரு ஜாதகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே திருமணத்தை பற்றி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஜாதகருக்கு வந்து லக்னம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தற்போது அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு பகவான் லக்னத்துலேயே இருக்கிறாங்க திருமணத்திற்குண்டான காலமானு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணத்திற்குண்டான காலம்தான் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியது திருமணத்திற்கு லக்ன அதிபதியும் ஏழாம் அதிபதியும் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி தன்னை இயக்கக்கூடிய நட்சத்திர புள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சூரிய பகவான் அவரும் நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு அவர் இவருடைய தனுசு லக்னம் லக்னத்திற்கு ஒம்போதாம் இடத்துல சூரிய பகவான் நல்லா இருக்கிறாரா சூப்பராக இருக்கிறாருன்னு சொல்லலாம் ஜாதகர் நல்ல நிலையில் இருக்கிறார் லக்னாதிபதியும் நல்லா இருக்கிறாங்க ஏன் திருமணம் அமையலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் நடந்தது பூராட நட்சத்திரம் போது இவருக்கு வந்து இருபத்தி ஆறு வயசு அப்படிங்கிறது இப்போ இந்த இருபத்தாறு வயசில் இவருக்கு பூராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் திருமணத்திற்குண்டான காலம் கிடையாது அப்படிங்கிறது தெரியும் இப்போது இவருக்கு உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருபத்தி ஏழு வயசு ஆகிறது ஆண் ஜாதகர் தற்போது திருமணத்திற்கு உரிய காலம்னு சொல்லலாம் இந்த லக்ன அதிபதி குரு பகவான் இங்கே இருக்கிறாரு இப்போ திருமணம் பார்க்கலாமான்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து திருமணத்திற்கு உண்டான காலம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இவருக்கு தான் லக்ன மாற்றம் அப்படிங்கிறதே நடந்திருக்குது இப்போ இவருக்கு உரிய உண்டான காலம் அப்படிங்கிறதே சொல்லலாம் நேரம் தான் வந்திருக்கு நம்மள்கிட்ட கேட்க வந்த நேரம் பார்த்துக்கோங்க ஏஎல்பி முறையில் நாங்கள் ஜாதகம் பார்க்கணும் கடந்த ஒரு வருஷமாகவே திருமணத்திற்கு பார்த்துன்னு இருக்கோம் எந்த பெண்ணுமே அமையலை தற்போது அமையுமா அப்படிங்கிறதா அவங்களுடைய கேள்வி அவங்கள்ட்ட கேட்டோம் இவங்களுக்கு வந்து யாராட்டி தெரிஞ்ச பெண் இருக்காங்களா அவங்கள திருமணம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குதா இந்த ஜாதகருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் இருந்தது அந்த பெண்ணிற்கு சிறு மனக்கசப்புடன் ரெண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி குரு பகவான் தற்போது கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாருன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அப்ப இவருக்கு மனதுக்கு பிடித்த திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஜாதகருக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ இவருக்கு திருமணம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் இப்போதான் இவருக்கு நேர மாற்றம் அப்படிங்கிறதே நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துக்குள்ள இவருக்கு மேரேஜ்க்குண்டானா நல்ல நேரம் அப்படிங்கிறதே சொல்லலாம் இந்த ஜாதகம் பார்த்த உடனே சொல்லிடுவாங்க யாராக இருந்தாலும் சரி படிக்கும் நண்பர்களாகனா உடனே சொல்லிடுவாங்க இவங்களுக்கு உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உண்டான காலம் தான் தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறது சரி அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே சரிங்களா ஏன்னா இந்த பெண்ணிற்கு வரக்கூடிய இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வரன் எப்படி இருக்கணும்னா ஒரு வேலையில் இருக்கணும் வேலை நிமித்தமாக அதாவது வெளியூர் வெளிநடங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வரனாக இருந்தது இல்லைனா வெளிநாட்டில் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஏன்னா இவங்க திருமண வாழ்க்கையில கண்டிப்பாக சிறு பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய லக்னம் அப்படிங்கிறது குறிகாட்டுது இவங்களுக்கு அக்ஷய லக்னம் மகர லக்னமாக இருக்கும் போது நட்சத்திர புள்ளி சூரியன் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதமாக நகழும்போது அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறாரு இப்போ ஜாதகரே ஒரு அழுத்தம் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுல இருப்பாங்க அப்போ கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்னா அங்கே ஒரு அழுத்தத்தை கண்டிப்பாக குறிகாட்டும்னு சொல்லலாம் அப்போ இந்த நிலை அப்போ வரக்கூடிய பெண்ணும் ஒரு வேலை நிமித்தமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஜாதகருக்கு இந்த மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அமையக்கூடிய பெண்ணாக இருந்ததுன்னா இவங்களுடைய எதிர்கால திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது குறைந்தது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இவங்களுடைய மனோபாவகம் எப்படி இருக்கும் தெரிந்து திருமணம் செய்வது சிறப்பாக இருக்கும் ஜாதகர் அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்த அதனால வெளியூர் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு செல்வது இல்லைன்னா வேலை நிமித்தமாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாற்றி செல்வது அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அந்த பெண்ணுமே பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக இருக்கிறது வெளிநாடு கம்பெனியில் வேலை பார்க்கறது ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் அக்கௌண்டிங் செக்ஷனில் இருக்கிறது அந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய பெண்ணாக பாருங்க இவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொன்னோம் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு முறைதான் அமையும் அப்ப அத சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு சிறு பரிகாரங்கள் அப்படிங்கிறது சு கூறப்பட்டது இந்த ஜாதகருக்கு உத்திராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு வருஷத்துக்குமே இவங்களுக்கு வந்து சிவன் வழிபாடு அப்படிங்கிறது பண்ண சொல்லியிருக்கோம் மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சிவங்கோவிலில் நடக்கிற ருத்ர யாகம் மகாருத்ரம் எங்கே பாராயணம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இவர் போய் கலந்துக்கிறது அந்த ஹோமத்திற்கு மகாருத்ரம் எங்கே நடக்கிறதோ அந்த ஹோமத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது இந்த ஜாதகருக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும் அதே மாதிரி மதி பிரதோஷ வழிபாடாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் பிரதோஷ நேரம் கண்டிப்பாக நீங்கள் சிவன் கோவில் இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குனும் திருமண வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு சொல்லியிருக்கோம் எங்களுடைய திருமண வாழ்க்கை விரைவில் நடந்து எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நாமும் வாழ்த்துவோம் நன்றி